இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு நோய் ஒன்று உள்ளது தற்பொழுது இது தொற்று நோயாக மாறியுள்ளது ஜனாதிபதியாக ஐந்து வருடம் பத்து வருடம் என பதவியில் இருந்த பிறகும் மீண்டும் பிரதமராக அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நோய் தான் இந்த தொற்று நோயாகும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையில் இரண்டு தடவை ஜனாதிபதியாக இருந்துவிட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக கூறியிருந்தார் இருப்பினும் அவர் மீண்டும் பிரதமராக பதவியேற்று பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் இன்னும் கூட அவர் அரசியலில் இருந்து பெறவில்லை மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு மீண்டும் நான் ஜனாதிபதி போட்டியில் களமிறங்க போவதில்லை என்று கூறி ஜனாதிபதி பதவிக்காலம் காலம் அரசியலில் இருந்து அவருடைய ஜனாதிபதி காலம் முடிவடைந்ததற்கு பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறாமல் மீண்டும் பாராளுமன்றத்திற்குள்ளே பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியின் தலைமை பொறுப்பையும் யாருக்கும் வழங்காமல் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் இப்பொழுதும் கூட மைத்ரிபால சிறிசேன அவர்களே வகித்து வருகின்றார் இருக்கும் ரணில் சிங் அவர்கள் கூட பிரதமராக இருந்துவிட்டார் அவருடைய கட்சி மிகவும் வாக்குகளையே பெற்றிருந்தது பாராளுமன்றத்திலே ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை அந்த தேர்தலிலே போட்டியிட்ட ரணில் சிங் அவர்களும் குறைந்தளவான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படவில்லை இதற்கு பின்னர் தேசிய பட்டியலின் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர்

தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தொற்று நோயானது கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்களை மாத்திரம் விட்டு வைக்குமா கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை இலங்கைக்கு வரவேண்டாம் என்று யார் யார் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் எதற்காக கோட்டா ஏன் ஏன் இலங்கைக்கு வரவில்லை நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு சென்றார் இப்படியான கேள்விகள் உங்களுக்கு எழவில்லையா இலங்கை நாட்டு மக்கள் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை பதவியிலிருந்து விலகுமாறு தான் போராடினார்கள் கோட்டா கோஹோம் என்றுதான் போராடினார்கள் அவரை நாட்டை விட்டு வெளியேறும்படி போராடவில்லை அல்லது அவர் நாட்டிலே இருந்தால் அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் என இலங்கை மக்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை அப்படியான ஒரு கீழ்த்தரமான செயலை இலங்கை மக்கள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள் இலங்கை மக்கள் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் பதவியில் விலகிய முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற அந்தஸ்துடன் இலங்கையிலே வாழலாமே ஏன் அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் தற்பொழுது சமூக ஊடக வலைதளங்களில் சில கம்பெயின்கள் மேற்கொள்ளப்படுகின்றது கோட்டாவினதும் அவருடைய மனைவியினதும் புகைப்படங்கள் பகிரப்பட்டு பாவம் அவர்கள் இருக்க இடம் இல்லாமல் இருக்க நாடு இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பெண்மணி என்ன தான் இருந்தாலும் கோட்டா என்பவர் இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்று பல அனுதாப அலைகளை கொண்ட கம்பெயின்கள் இன்று சமூக ஊடக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பல பேஸ்புக் பக்கங்களிலே இவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் பல போஸ்டர்கள் பகிரப்பட்டு வருகின்றது உண்மையிலேயே இதிலிருந்து புலப்படும்

அனுதாப அலைகள் போதாது இன்னும் அவர் மீதான அனுதாப அலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஒட்டுக்கட்சி மீதான அனுதாப அலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு தேவையானதாகும் இதற்காகத்தான் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டிலே இருக்கின்றார் அவர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லும் பொழுது அவர் தொடர்பான அனுதாப புகைப்படங்களும் பகிரப்பட்டு வருகின்றது அடுத்து மிக முக்கியமான விடயம் தான் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கைக்கு வந்த பிறகு கைது செய்யப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் வழக்குகளில் இருந்து தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற அந்தஸ்து மாத்திரம் போதாது ஒன்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது அவர் ஜனாதிபதிக்கு அடுத்தபடியான ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை கோட்டாபே ராஜபக்சவுக்கு வழங்குவதற்கு தயார்

வந்து கைதாகுவீர்களா அல்லது சலுகைகளை பயன்படுத்தி சட்டத்தின் தப்பித்துக் கொள்வதற்காக பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து பதவியை பெற்றுக் கொள்வீர்களா உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது காய் நகர்த்தல்களையும் திட்டமிடல்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கைக்கு வந்தால் தானே ஆபத்து ஏன் அவரால் வெளிநாட்டிலே இருக்க முடியாது அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று வெளிநாட்டிலே அவரால் ஒரு சாதாரண வாழ்க்கையை உண்மையில் யதார்த்தம் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கைக்கு வந்து தான் ஆக வேண்டும் அதற்கு பல காரணங்கள் உள்ளன சாதாரணமாக ஒரு அரச தலைவருக்கு உலக நாடுகளுடன் பல தொடர்புகள் இருக்கும் உலக அரச தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு அரச தலைவனுக்கு ஒரு சிறந்த செல்வாக்கு காணப்படும் சுருக்கமாக சொல்ல வெளிநாட்டு தலைவர்களுடனான தொடர்பு அதிகமாக இருக்கும் அப்படியான ஒரு தலைவர் வெளிநாடு செல்வதில் எந்த விதமான பிரச்சனைகளும் அவருடைய வருகையை எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் ஆனால் கோட்டாபே அவருடைய வெளிநாட்டு உறவு என்பது மட்டுப்படுத்தப்பட்ட உறவாகத்தான் இருந்திருக்கின்றது வெளிநாட்டு அரச தலைவர்களுடனான உறவு என்பது கோட்டாபே ராஜபக்சவுக்கு ஒரு சிக்கலான விடயமாகத்தான் இருந்திருக்கின்றது ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆரம்பத்தில் கோட்டா ராஜபக்சே அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தான் தயாரானார்கள் ஆனால் அமெரிக்காவும் அவருடைய சிங்கப்பூரிலும் அவருக்கு ஒரு மாதத்திற்கு மேலே தாக்கு பிடிக்க முடியவில்லை தற்பொழுது கூட ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய உதவியை கொண்டு தான் தாய்லாந்துக்கும் சென்றுள்ளார் எனவே இதிலிருந்து புலப்படும் ஒரு மிக முக்கியமான விடயம் தான் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் பலவீனமான தொடர்புகள் ஆகும் இதன் அடிப்படையில் நிச்சயமாக கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கு வந்தே தீர்வார் அவரால் வெளிநாடுகளில் வாழ்வதற்கு முடியாது எனவே அவர் இலங்கைக்கு வருவதாக இருந்தால் நான் முன்பு கூறியது போன்று கைது செய்யப்படாமல் இருப்பதற்கும் ராஜபக்ச சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவர் மீது வழக்குகள் தொடரப்படாமல் இருப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் இதற்காக தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு உள்ளே கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் பிறகு பிரதமராகவும் பதவியேற்கலாம் உண்மையிலேயே தற்பொழுது ரணிலை மொட்டு கட்சியினர் நன்றாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ரணிலை மக்கள் முன் முன்னிலைப்படுத்தி தங்களுடைய காய் நகர்த்தர்களை கச்சிதமாக முன்வைத்து வருகின்றார்கள் மக்களாகிய நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கு வந்து பிரதமராவதை தடுப்பதற்கு ஒரே ஒரு நபரால் முடியும் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போதைய பாராளுமன்றத்தினை கலைத்து பொது தேர்தல் ஒன்றினை நடாத்துவாராக இருந்தால் நிச்சயமாக மொத்த கட்சியினுடைய ஆதிக்கம் இல்லாமல் போய்விடும் எனவே இந்த முடிவினை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுப்பாரா என்பதுதான் கேள்விக்குரிய விடயமாகும் இலங்கையினுடைய அரசியல் என்பது இலங்கையினுடைய காலநிலையை போன்றதாகும் ஒரு நாள் மழை பெய்தால் இன்னொரு நாள் வெயில் அடிக்கும் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மக்கள் இதற்கு பழக்கப்பட்டு விடுவார்கள் மீண்டும் அரசியல்வாதிகளினுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக் கொள்வார்கள் இருப்பினும் மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவதே எமது கடமையாகும் எனவே நாம் விழித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்